Govidha Govidha, Govidha Govidha, Govidha Parithu Govidha, Govidha Thoongilla. Govidha thoonga poraaru. சக்கரை பொங்கல், பூரி, வடை, பாயசம், சூர்மா, எல்லாரும் வாங்க. அப்புறம் சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு, எல்லாம் பண்ணணும். பெருமாளுக்கு இன்னைக்கு சம ட்ரீட் தான். இது என்னதுமா? இது வந்து கோவிந்தா எடுக்கணும். நீங்க என்ன பண்ற சாரா? குட் மார்னிங். ரெண்டு பேரும் நைட் எப்படி தூங்குனீங்களா இல்லையா? பாருங்களா, டேய் எழுந்துடுறா, போதும் தூங்குனது. ஸ்னோ எழுந்துடுறா, காலை பப்பரப்பான்னு விரிச்சு வச்சுன்னு தூங்குறத பத்தியா அவன் எப்படியே? தம்பி போங்க தம்பி. இதான் வந்து சாராவோட என்ன சொல்றது, சாராவோட பேக், அதாவது டெய்லி பேக். அவனுக்கான ஷாம்பூ, அவனுக்கான டேப்லெட்ஸு, அப்புறமா வந்து இது பார்த்தீங்கன்னா அவனுக்கான பிளட் கிளினிக்கில் டாக்டர் எழுதி கொடுத்தது. அவனுக்கு எல்லா இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது போட்டால் போடலாம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றதால நாங்கள் போடலை அதை. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம் அந்த இன்ஜெக்ஷனை. இப்போ வந்து சாராவுக்கு வந்து இந்த டேப்லெட்டு டெய்லி காலையில் நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த டேப்லெட்டு இப்போ நான் சாராவுக்கு கொடுக்க போகிறேன். உங்களோட டெய்லி டேப்லெட் எடுத்துக்கோங்க, வாங்க, கஷ்டப்படாதீங்க, ஈஸியாக எடுத்துக்கலாம் பாரு, குட் கேர்ள். அவன் டெய்லி டேப்லெட்டை அவன் யாக எதுவும் சொல்ல மாட்டான், அழகாக எடுத்துப்பான். நல்ல குழந்தை, நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு ஜாரா இல்லம்மா, நல்ல பொண்ணு. ஸ்னோவுக்கு அப்படி இல்லை. ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்ல, அவன் ஸ்டீல் பாடி. அதான் எப்படி கொஞ்சம் பார்த்தீங்களா என்ன, அவங்க எல் ரெண்டு பேரும் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்காங்க. அதனால இப்போ இவரை கொஞ்சம்னா இவர் பாருங்க எப்படி நிற்கிறாரு, என்ன கொஞ்சம் என்ன கொஞ்சுன்ட்டு. அதே இவரை இவர் வந்து என்ன பண்ணுவார், அப்படியே அவங்க மம்மிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அம்மா பாருமா, அண்ணன் அவனை மட்டும் கொஞ்சினா, என்னை கொஞ்ச மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சரி, நம்ம பூஜை எப்படி நடக்குதுன்றதை கண்டினியூ பண்ணலாம், வாங்க. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். குளிச்சுட்டு வந்தாச்சு. நாமம் போடுறது தான் இப்போது பெரிய விஷயமாக தெரியுது எனக்கு. நாமம் போடணும், மம்மி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து தளிகை போடுறாங்க வீட்டில். தளிகை போட்டாலே என்னது, அடுத்த வாரத்துலேருந்து கறி சமைச்சிடலாம். ஹாய் ஸ்னோ, ஸ்னோ வந்துட்டா பாருங்க பின்னாடி. இன்றைக்கி தளிகை போட்டால் அடுத்த வாரத்துலேருந்து கறி சமைச்சிடலாம். ஆட்டு கறியில் அதுக்கு பிரியாணி, செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஸோ இதுதான் எங்கள் பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைபர்ஸை நான் எப்படி கூப்பிட்டு போகிறேன்னா, ஹாய் சப்ஸ், ஹாய் சப்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். நம்ம பிளாகை கண்டினியூ பண்ணலாம், வாங்க. எல்லாம் நாமும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாமத்தை போறதுக்குள்ள நாங்க பட்ட அவஸ்தை இருக்கே, குச்சிக்காக நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ, ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பத்தட்டி இல்ல. சரியான அவஸ்தை. கோனையா போட்டாங்க மம்மி நாமத்தை. மம்மிக்கு அங்க வடை சுடுறதா இல்ல நாமம் போடுறதா, நாமம் போடுறதா இல்ல வடை சுடுறதா, இந்த கன்ஃபியூஷன்ல எனக்கு கோனையா போட்டு விட்டாங்க நாமத்தை. எனிவே பெருமாளுக்காக ஒரு நாள் நாமம் போட்டாச்சு. எங்கள் மம்மி பண்ண துரோகத்தை பாருங்கள். எனக்கு மட்டும் போனையாக நாமத்தை போட்டுட்டு
அவங்களுக்கும் நல்ல நாமத்தை போட்டுக்கின்னு என் தங்கச்சிக்கு எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க நாமத்தை. இங்கே பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக அழகாக போட்டு வச்சுருக்காங்க நாமத்தை. எனக்கு பாரு எவ்வளோ போனையாக போட்டு வச்சுருக்காங்க நாமத்தை. இது வந்து பாய்ஸ் நாமம், இது வந்து கேர்ள்ஸ் நாமம். அது என்ன நாமம், ஒரு நாமம் அது என்ன பாய்ஸ் நாமம் கேர்ள்ஸ் நாமம். நீ போய் திருப்பதியில் பாரு அப்படிதானே போடுவாங்க திருப்பதியில். நாமும் போட்டாச்சு. ஏதோ யோசிச்சுக்கிட்டே தூங்குறாரு. என்ன யோசிச்சுக்கிட்டு தூங்குறாருன்னு தெரியல. அவர் தூங்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு தெரியாம நாமும் போட்டோம். அப்புறம் திடீர்னு ஏஞ்சி பார்த்தா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. கோவிந்தா தூங்க போறாரு. நீங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. நம்ம கைக்கு வந்துருச்சு. எப்படா பூஜை முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் இந்த வடைக்கோசம் எங்கள் மம்மி வடை சூப்பராக செய்வாங்க, செம்ம சாஃப்ட்டு வடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வ்ளாக் இவ்வளோ தான். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அம்மா மகன் பரிதவங்கள் ஷார்ட்ஸ் வந்து டெய்லி நாங்கள் ஒன்று போஸ்ட் பண்ணுறோம், அதுக்கும் சப்போர்ட்டை கொடுங்க. வடை செம்ம டேஸ்ட். ஓகே பாய் சப்ஸ், வடையோட இந்த பிளாகை ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.